بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم اما بعد الله ولي ما بذكر بينات இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் ஒன்னையாவது உஜு ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. முதல் தராவீஹ் நல்லவிதமாக நிறைவேற்றி இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இந்த அமலை கபூல் செய்து கொள்வானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு செய்தி உண்டு. அந்த செய்தி சொல்லிவிட்டு நாம் விஷயத்துக்கு செல்லலாம். அமல்களுக்கு பிறகு அல்லாவிடத்தில் கபூலியத்தை கேட்பது என்பது நபிமாருடைய பழக்கமாக இருக்கிறது. எந்த அமலை செய்தாலும் அந்த அமலுக்கு பிறகு அல்லாஹிடம் யா அல்லாஹ் அதை நீ ஏற்றுக்கொள், நீ அங்கீகரித்துக்கொள் என்று அல்லாவிடம் கபூலியத்தை கேட்பது, இது நபிமாருடைய சுன்னத்தாக இருக்கின்றது. அதனால் தான் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒருவர் அமலை செய்கிறார், அமல் செய்துவிட்டு அல்லாவிடம் கபூலியத்தை கேட்கவில்லை என்றால் தான் செய்ததை பெரியதாக எண்ணுகிறார் என்று பொருள். எனவேதான் காபாவை கட்டினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கட்டி முடித்ததுக்கு பிறகு செய்த துஆவை தான் இன்று ஓதப்பட்டது. ரப்பனா தக்கப்பல் மின்னா, ஏல்லாம் எங்களுடைய இந்த அமலில் ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்தார்கள். கட்டியதை அவரும் அவருடைய மகனாரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரும் சேர்ந்து கட்டினார்கள். ஆனால் அந்த அமளி முடித்ததற்கு பின்னால் தங்களுடைய அமளி பெரியதாக அவர்கள் எண்ணவில்லை. நாம் குறைவாக தான் செய்திருக்கிறோம், இது குறையுடையது தான், எனவே அல்லாஹ் தான் அங்கீகரிக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள். நாமளும் இந்த நேரத்தில் அந்த சுண்ணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். தராவீஹ் தொழுது விட்டோம், 20 ரக்காத்து 2 தொழுதோம் என்பதெல்லாம் பீத்திக் கொள்வதற்கு பதிலாக அல்லாஹ்விடத்தில் நாம் யா அல்லாஹ் கபூல் செய்து கொள் என்று கேட்டால் இது அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் கபூல் செய்கிறான். அல்லாஹ் நமக்கு அந்த மனோ சுபாவத்தினருக்கு தந்துள்ளவானாக. இன்று நாம் என்ன தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்றால், குர்ஆனை நாம் தொடர்ந்தது முதலில் பிஸ்மில்லா என்று ஓதுவோம், அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று தொடங்குவோம். எனவே இந்த பிஸ்மில்லாவை தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த நாட்களில் ஓதக்கூடிய ஆயத்துக்கள் இருந்து சில செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது குர்ஆனுடைய ஒரு ஆயத்தாக இருக்கிறது, குர்ஆனுடைய முழுமையான ஒரு ஆயத்தாக இருக்கிறது. அதே போல குர்ஆனில் சூரத்துல் நம்லில் 19வது ஜூஸில் இடம்பெற்ற ஒரு ஆயத்தாகவும் இருக்கிறது. இது குறித்து உண்டான தர்ஜுமா என்னவென்றால், நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம், அளவற்ற அறளாலும் நிகழற்ற அன்புடையவரும் வகையை எல்லாம் கொண்டு அல்லாஹின் திருப்பெயரை கூட ஆரம்பம் செய்கிறேன் என்று நாம் மனம் செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதற்கு ஏராளமான விளக்கங்களும் விரிவுரைகளும் சொல்லப்பட்டுள்ளன. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், பிஸ்மில்லாவுக்கு என்று முதலில் சிறப்பு இருக்கிறது. எந்த காரியத்தை ஒரு மனிதர் பிஸ்மில்லாஹை கொண்டு தொடங்குவாரோ அந்த காரியம் அல்லாஹ் முழுமைப்படுத்துவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஒவ்வொரு காரியங்களின் துவக்கத்திலேயே பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். இந்த ஹதீஸனுடைய விரிவாக்கம் தான் ஏராளமான ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். பிஸ்மில்லாவுடைய சிறப்புகளில் ஒன்று என்னவென்றால், யார் பிஸ்மில்லா சொல்லி விடுவார்களோ அவருக்கு அல்லாஹ் அந்த காரியத்தில் பரக்க செய்கிறான். கடையை தொடங்குறீங்க, பிஸ்மில்லா சொல்லி தொடங்க, அந்த நாள் பரக்கத்தான் வியாபாரமாக இருக்கும். சாப்பிடுகிற போது யார் பிஸ்மில்லா சொல்வாரோ பூரிகளை சூரன் அபூதாவுதலுடைய அறிஞர் குறிப்பு குறிப்பிடுகிறார், பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டால் சாப்பாட்டை எல்லாம் பறக்க செய்து விடுகிறாங்க. அது என்ன உணவுடைய பறக்கத்து? உணவுடைய பறக்கத்து என்றால் ரெண்டு பொருள், ஒன்று குறைவான உணவு திருப்தியாக சாப்பிட்டாங்க, இருந்தது கம்மி ஆனால் வயிறு நிறைஞ்சிருச்சு, இதுவும் பறக்கத்து. ரெண்டாவது என்ன, இருந்துச்சு உள்ள போச்சு, உள்ள போய் கேடு செய்யவில்லை, அது உள்ள போய் செமிச்சு ஜீரணமாகி சத்தாக மாறியாதே, இதுவும் பறக்கத்து. எந்த உணவோ அது ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா அது பேபரக்கத்துன்ற அர்த்தம், சாப்பிட்டேன் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. என்ன பொருள்? பேபரக்கத்தான் உணவு உள்ளே போயிருக்கிறது, பறக்கத்தில்லாத உணவை சாப்பிட்டுருக்கிறான் என்று பொருள். எனவேதான் பிஸ்மில்லா சொல்லிவிட்டால் அந்த காரியம் பறக்கத்தாகிறது முதலாவது. ரெண்டாவது, பிஸ்மில்லா யாராவது சொல்லிவிட்டால் அந்த காரியத்தில் அவருக்கு பாதுகாப்பு எல்லாம் வழங்குகிறான். எனவேதான் வெளியே விட்டு வெளியே போகும் என்ன தோதுவீங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல் தூ என்று எப்போது ஓதுவாரோ இமாம் திருமிதி ரஹ்மத்துல்ல குறிப்பிடுகிறார்கள், அவருடைய செய்தாவை பார்த்து சொல்வானா, நீ தப்பிச்சிட்ட, அதாவது என்னுடைய கெடுதிகளை விட்டு நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய். எனவேதான் பிஸ்மில்லா சொன்னால் ரெண்டாவது சிறப்பு என்ன, முதலாவது பரக்கத் கிடைக்கிறது, ரெண்டாவது பாதுகாப்பு கிடைக்கிறது. மூன்றாவது, பிஸ்மில்லா சொல்லிவிட்டால் எந்த காரியத்தில் பிஸ்மில்லா சொல்லப்படுகிறதோ அந்த காரியத்தை அல்லாஹ் முழுமையடை செய்கிறான். இது மூன்றாவது. நான்காவது என்ன தெரியுங்களா, பிஸ்மில்லா சொல்லிவிட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய சில அபாயங்கள் இருக்கு, நெருப்புடைய ஆபத்து, நீருடைய ஆபத்து, காற்றுடைய ஆபத்து, இந்த மாதிரி பூத பஞ்ச பூதங்கள் சொல்கிறோமே, இந்த அபாயங்களை நல்லா பாதுகாக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு நெருப்பை அணைப்பாரோ அந்த நெருப்பு அவருக்கு கேடு செய்யாது, பிஸ்மில்லா சொல்லி யார் நெருப்பை பத்த வைப்பாரோ அந்த நெருப்பு அவருக்கு கேடு செய்யாது.
அதே போலதான் வீட்டை பூட்டுகிற போது நபி அவர்கள் சொன்னால், நீங்கள் உறவுக்கு இரவிலே தூங்க செல்கிறீர்கள், கதவை பூட்டுறது ஒரு வேலை, நம்ம செஞ்சுட்டு நல்லா பூட்டியிருக்காமான்னு சொல்லி ஒரு இழுத்து மாதிரி பார்ப்போம். ஏன்னா நம்ம பூட்ட நமக்கு அவ்வளோ அக்கறை நம்ம வீட்டு மேலே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிஸ்மில்லா சொல்லி பூட்டி விட்டால் அந்த பூட்டுக்கு அருகாமல் அல்லாஹ் ஒரு மலக்கை நிப்பாட்டுகிறான், நீ மறுபடியும் திறப்பு முறை. நாம் பூட்டிட்டு போயிருவோம், திருடவும் நினைக்கலாம், பாம்பத்தை உள்ள பூந்தரலாம், பள்ளி பார்த்தா உள்ள பூந்தரலாம், அதை நம்மளால் திறக்க முடியாதே. அப்படி ஒரு கால் பிஸ்மில்லா சொல்லி பூட்டி விட்டால் அல்லாஹ் உங்கள் அங்கே ஒரு மலக்கை நிப்பாட்டுகிறான், அந்த மலக்கு அந்த கடிதத்திலிருந்து காப்பான் என்று சொன்னார்கள். அதே போல் பிஸ்மில்லா யார் சொன்னாரோ அவங்களுக்கெல்லாம் ராஹத் வருகிறார். ராஹத்னா என்ன? நிம்மதி. ஏசி இருந்துச்சு, ஃபேன் இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியான பெட் இருந்தது, ஆனால் தூக்கம் வரல, தூக்கு மாத்திரை போட்டு தூக்கம் வரல. என்ன அர்த்தம்? ராகத் இல்லை என்ற பொருள். அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், தூங்குவதற்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லி கொண்டால் ராகத்தான தூக்கம், ஒன்று மேல தரையில படுத்தாரு நல்லா ஜமுன் தூங்குறாருங்க. எனவே தான் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாகை, அங்கே கூட பிஸ்மிக்க என்று வருகிறது. ஏன்னா உன் பேரை சொல்லி தான் தூங்குகிறேன், ராகத். அதே போல் யார் பிஸ்மில்லா சொல்லிவிடுவார்களோ அவர்களை ஷைத்தான் தாக்குதல் தொடுப்பதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறார். இது என்ன புதுசாக இருக்குது பாருங்க. ஒரு சஹாபி மதினாவில் வாழ்ந்த கண்ணியம் நிறைந்த அன்சாரி சஹாபி பிஸ்மில்லா சொல்லி அந்த துவா ஓதாம சுயத்தாவிக்காக டாய்லெட் உள்ள போயிட்டாரு. அவரை சாபி முஆத் அந்த சாபியை கெட்ட ஜின்கள் கொலை செய்தனர். கொலை செஞ்சுட்டு கவிதை படித்ததாம், நாங்கள் சஹாபாக்களின் தலைவராக இருக்கிற ஒருவரை கொலை செய்து விட்டோம். அந்த கவிதை சத்தத்தை ஜின்களின் குரலை அங்கிருந்து சஹாபாக்கள் கேட்டார்களாம். எனவேதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹுமைக்கு இந்த துவாய் ஓதிக்கொண்டால் ஷைத்தானுடைய தாக்குதல் ஏற்படாது. நம்ம வீட்டில் சாயந்தரம் குழந்தை நை நைன்னு அழுதுங்க, பாலை பிடிக்க மாட்டேங்கிறான், சேட்டப்படுறான், ஒரே பிடிவாதமாக பண்ணுறான், நீங்கள் ஓதி பாருங்க அச்சுட்டு வந்துன்னு சொல்கிறான் அவன்கிட்ட. அந்த குழந்தை பிஷா போகும்போது, அந்த குழந்தை பாத்ரூம் போகும்போது பிஸ்மில்லாஹி அவங்க குடித்து ஒரு தாப்பை சொல்லி உள்ள போயிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. நீ குழந்தை பேச கற்றுக்கும் போது இதை கற்றுக் கொடுங்க. எதை? பிஸ்மில்லா சொல்லி வெளியே நின்று பிஸ்மில்லா சொல்லிட்டு இதுவும் தாக்கு சைத்தானின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு. சொல்லப்பட்டது பிஸ்மில்லாவை யார் சொல்லிவிடுவார்களோ அவர்கள் அந்த அமலை செய்தால், பிஸ்மில்லாவுக்கு பிறகு அந்த அமலை செய்தால் அந்த அமலுடைய பரிபூர்ண நன்மை எல்லாத்துக்கான. எனவே ஒதுவில் பிஸ்மில்லா சொல்லி ஒதுவு தொடங்கணும். எந்த அளவுக்கு நான் பிஸ்மில்லா ஒதுவு தொடங்கிட்டீங்க, பிஸ்மில்லா சொல்ல முழுவதும் தொடங்கிவிட்டேன் மறந்தையில் அல்ல. இடையில லாபம் வந்து இடையிலையாவது சொல்லுப்பா, மூஞ்சி கழுவும் போது கையில் உங்க போது அப்பயாவது பிஸ்மில்லா சொல்லு, பிஸ்மில்லா உற்றாத. எனவே தான் பிஸ்மில்லா கூட ஆரம்பிக்கப்பட்டது. தன்னுடைய 8 வயசு பிள்ளை இபுன் அப்பாஸ் சாப்பிட உட்கார்றாரு, குழந்தை பிள்ளைய உட்காந்தாலும் லாபம் தானே சாப்பிடும், குழந்தை பிள்ளைங்க அப்படி தானே செய்யும், அவர் எடுத்து சாப்பிட்றாரு. நபி கையை பிடிக்கிறாங்க, பிஸ்மில்லா சொல்லு அப்படிங்கிறாங்க. சாப்பிடுவதற்கு முன்னால பிஸ்மில்லா சொல்லு. ஒரு கால் பிஸ்மில்லா சாப்பாடு மறந்துட்டா இடையில தான் ஞாபகம் இருக்கு, இல்லை பிஸ்மில்லாஹி அவ்வளவும் ஆங்கிரமும் சொல்லிக்கொள். ஸோ சுருக்கமாக பிஸ்மில்லா எல்லா இடங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டு இடத்தும் சொல்லக்கூடாது, ரெண்டு இடத்த நாவனாலும் சொல்லக்கூடாது. ஒன்று அட்டாச் பாத்ரூமில் நம்ம இன்றைக்கி வாழ்கிறோம், அட்டாச் பாத் வீடு கட்டும் போது சின்ன வீடாக இருந்துச்சுன்னா அட்டாச் பாத்ரூம், அங்கே பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொன்னோம்னா பாத்ரூம்குள்ளேயே உட்காந்து சொன்னால் அதுக்கு அவமரியாதை. எனவே அந்த இடத்துல உதவு செய்கிற போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்றால் கல்பில் மனதால் சொல்லிக்கொள்ள வேண்டும், நாவால் சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த ஆயத்திற்கான அவமரியாதை செய்கிறோம் ஒன்று ஒரு இடம். ரெண்டாவது கணவன் மனைவியுடைய விஷயங்களில் அந்த நேரத்தில் போய் அப்படி சொல்ல வேண்டும் என்றால் மனதிற்கு சொல்லிக்கொள்ள சொல்லணும், மனதால் சொல்லணும், நாவால் சொல்லணும். அப்போ சுத்தம் இல்லாமல் இருக்கும், உதவு இல்லாமல் இருக்கும், கண்ணியம் குடச்சலான விஷயங்கள் இருக்கும், ஆடுகளாக விளங்கிறது. எனவே அந்த நேரத்தில் நாவல் அதே போல் அட்டாச் பாத்ரூம் இல்லை, வெளியில் ஓடு செய்றீங்க பிஸ்மில்லா சொல்லலாம், தனியாக சேர்ந்து பாத்ரூம் தனியாக இருக்குது, டாய்லெட் தனியாக இருக்குது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வேற ரூம் அது வேற ரூம், இதுக்கு வேற கேட்டு அதுக்கு வேற கேட்டு பிஸ்மில்லா சொல்லுவோம். அது மாதிரி அட்டாச்சில் இருந்தால் அப்போ ஒழு செய்கிற போது அங்கே இருந்து கொண்டு டாய்லெட் கூட இருந்து சொல்லக்கூடாது. இதெல்லாம் பிஸ்மில்லாவுடைய சில முக்கியமான சிறப்புகள். சட்டங்கள் சில இருக்குது, பிஸ்மில்லாவுடைய சில சட்டங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன சட்டங்கள்? முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பது குர்ஆனின் ஆயத். எனவே இதை எழுதப்பட்டால் ஒதுவோடு தான் தொட வேண்டும். பிஸ்மில்லா எங்கே பார்க்குறீங்க? ஒதுவோடு தான் தொட வேண்டும். இப்படி எழுதப்பட்ட ஒரு ஆயத்தை கீழே யாராவது போடுவார் என்றால் குர்ஆனை அவமரித்து பெரும்பாவியாகிவிடுவார். காதுகளை தொடர்ந்து கேளுங்கள், பத்திரிகையில் பிஸ்மில்லா ரஹ்மானின் அளவில் அடிக்காதீர்கள். அப்படி யாராவது அடிக்கிறவர் தான் மாற்றிக்கொள்ளுங்க, இனிமே அடிக்காதீங்க. அப்போ பத்திரிக்கை என்னங்க செய்யலாம்? பத்திரிக்கையில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அரபி நீ அடித்து விட்டேன் என்றால் யாரெல்லாம் தொடுவார்களோ ஒதுவோடு தொட வேண்டும். வீட்டில் பெண்கள் உதவு இருப்பார்களா?
தொழுகில்லாத காலகட்டங்கள் வராதா அவர்களுக்கு? குழந்தை பேரு காலம் வராதா? சுத்தமில்லாத காலங்கள் வராதா? ஒதுவில்லாத நாமளே தொட மாட்டோமா? அது கீழே பத்திரிகை கீழே போடுகிறார்கள், கிழிச்சு குப்பையிலே போடுகிறார்கள், அதை தான் நஜீசை போடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பத்திரிகையில் வரக்கூடிய பிஸ்மில்லாவை பார்த்துட்டு குப்பையில் அதை போடுறாங்க, குழந்தையுடைய பேம்பரிசி அதில் தான் போடுறாங்க. உண்மையாக பொய்யுங்களா? இதை விட பிஸ்மில்லாவை அவமதிப்பவர்கள் யார் இருக்க முடியும்? எனவே தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதை நீங்கள் பத்திரிகையில் எழுதுவதாக இருந்தால் இங்கிலீஷ் எழுதியிருப்பாங்க, பிஸ்மில்லா ரஹ்மான் இங்கிலீஷ் லெட்டர்ஸில், தமிழ் எழுதியிருப்பாங்க, தர்ஜுமா எழுதியிருப்பாங்க, பிரச்சனையே இல்லை, சட்டச்சிக்கவே இல்லை. நீங்கள் அரபி எழுதிட்டீங்கன்னா அது குரானை தப்பிச்சு. அதனால தான் யாராவது அப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அன்பாக சொல்லிட்டு அதை வெட்டி எடுத்து மேலே வைங்க. அந்த மாதிரி குரான் ஆயத்துக்களை எடுத்து அப்புறமேட்டு தபன் செய்ய வேண்டும். குரான் ஆயத்துக்களை அப்புறம் எடுத்து என்ன செய்ய வேண்டும்? சேர்த்து வச்சு பழைய குரான், கிழிஞ்சு போன குரான், கந்தலான குரான் எல்லாம் எடுத்து ஒரு வெள்ளத்தில போட்டு கபரஸ்தானில் கால் மிதி படாத இடத்துல இட்டு ஒரு மையத்தை மிதிக்க கூடாதோ அது போல குரான் ஆயத்துக்களை தபன் செய்ய வேண்டும். பெரிய ஊர்களாக இருந்தால் கபரஸ்தான விட அதுக்கு இந்த முடிவு செய்ய வேண்டும். இந்த இடத்தை திக்னு வச்சுருங்க, குரானுடைய 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அறிவிப்பு செய்ய வேண்டும். பழைய குரான் யார்ட்டு இருக்கா குழந்தை கொடுங்க, எஸ்ஆர்எல் குரான் இருந்தால் கொடுங்க, துவாபுக்கு இருந்தால் கொடுங்க, குரானாயத்து இருந்தால் கொடுங்க. வாங்கி இதை ஒரு சோசியல் ஒர்க்காக சேர்த்தோம் ஆனால் குரானுடைய ஆயத்தில் நம்ம மதிக்கிறோம் என்று பொருள். எனவே தான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பதை நாம் பத்திரிகையில் அரபியில் எழுதக்கூடாது. இது ஒரு விஷயம். அடுத்தது பிஸ்மில்லாவுடைய தர்ஜுமா. 4 நிமிடங்கள் உள்ளன, மறந்த பயான் முடிந்ததும் இங்கு கூட்டம் கூடி பட்டமேசை மாநாடுகள்லாம் போடக்கூடாது. அன்பு வேண்டுகோள் என்னன்னா உடனடியாக அவர் அவர்களுடைய வீட்டுக்கு வேகமாக சென்று விட வேண்டும். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சது போகிறோம் இல்லையா? நம்ம அரசாங்கத்துக்கு நமக்கும் நெருக்கடிகளை நாம் தரக்கூடாது. உடனடியாக செல்வதுதான் அறிவார்ந்த செயல். இது அங்கே 2 பேர் இங்கிருந்து பின்னிருக்காங்க, வேகமாக வேகமாக வீட்டுக்கு போயிருக்கு. அஸ்தஃபிருல்லாஹ் ஓதிட்டு வீட்டுக்கு எல்லா பள்ளியை திறக்கணும், எங்களுக்கு ஆசை தான், ஆனால் சூழ்நிலையை ஒத்துப்போகலை. எனவே இஸ்திஃபா செய்து கொண்டே வேறையாக வீட்டு போங்க. யாருக்கெல்லாம் தொழுணும் ஆசை இருக்குதோ, திக்ரு சேன் ஆசை இருக்குதோ, திலாவசை ஆசை இருக்குதோ, எல்லாம் வீட்டில் போய் தாராளமாக விடிய விடிய தொழுங்க. உடனடியாக பள்ளிவாசல் விளக்குகள் அணைக்கப்படும். சரி, பிஸ்மில்லாவை தர்ஜுமா நான் சொல்லிடுறேன். பிஸ்மில்லாவுக்கு நிறைய தர்ஜுமாக்கள் செய்யப்பட்டுள்ளது. வெளிப்படையாக நான் தர்ஜுமா பாருங்கள். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ரஹ்மான், அடுத்து அர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அறிக்கைகள் கூறுகிறார்கள், அல்லாஹ் என்ற வாக்கில் ஒரு புள்ளி கூட கிடையாது. பிஸ்மில்லாஹில் அல்லாஹ் என்று எழுதினால் அது ஒரு புள்ளியும் கிடையாது. என்ன பொருள்? என்ன பொருள்? அல்லாஹுக்கு இணையாக எவனும் கிடையாது. நான் ஒருத்தன் தாண்டா அண்டா அல்லாஹ் சொல்கிறான், பெருமைக்குரியவன், கர்வத்திற்குரியவன், ஆணவத்திற்குரியவன், எல்லா விதமான சகல புகழுக்கும் உரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். எனவே எனக்கு இடையில ஒரு புள்ளி கூட வர முடியாது. எனவே அல்லாஹ் என்ற வார்த்தையில் ஒரு புள்ளி கூட கிடையாது. அடுத்து அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் என்ற வார்த்தை ஒரு புள்ளி தான் இருக்கிறது. எடுத்து பாருங்க, அர் ரஹ்மான் என்ன பொருள்? ரஹ்மான் என்றால் அனைவருக்கும் கிருபி செய்பவர். இவருக்கு, 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 எனக்கு, அவங்க இருக்கவங்களுக்கு, அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, எல்லாருக்கும், காபிருக்கு, யகூதிக்கு, கிறிஸ்துவனுக்கு, முஸ்லீமுக்கு, அனைவருக்குமே கிருபை செய்யக்கூடியவர். நாய்க்கு, பூனைக்கு, பள்ளிக்கு, பாத்தாத்துக்கு, காக்காக்கு, குருவிக்கு, அனைவருக்கும் கிருபை செய்யக்கூடியவர். எனவே ரஹ்மான் இது யாரால முடியும்? அல்லாஹ் ஒருவனால் தான் முடியும். எனவே ஒரு புள்ளி இருக்கிறது. எனவே தான் அப்துல் ரஹ்மான் என்று யாருக்காவது பேர் வைக்கப்பட்டால், மசாயில் தெரிஞ்சுங்க, அப்துல் ரஹ்மான் என்று யாருக்கா பேர் வைக்கப்பட்டால் அப்துல் ரஹ்மான் என்றுதான் அழைக்க வேண்டும். ரஹ்மான் என்று அழைப்பதற்கு ஷரியத்தில் அனுமதி இல்லை. வாங்க ரஹ்மான் பாய், அவர் ரஹ்மானா? அவரால் அனைவருக்கும் கிருபை செய்ய முடியுமா? அவரால் அவங்க குடும்பத்துக்கு வேணால் கிருபை செய்யலாமே தவிர எனக்கு கிருபை செய்வாரா, அவங்களுக்கு கிருபை செய்வாரா, அவருக்கு கிருபை செய்வாரா? யார் கிருபை செய்ய மாட்டார். அவருடைய கருணையை வட்டம் என்பது சுருங்கியது. அனைவருக்குமே கிருபை செய்ய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? அல்ல, ஒருவனுக்கு தான் இருக்கிறது. எனவே தான் அப்துல் ரஹ்மான் என்று யாருக்காவது நீங்கள் பேர் வைத்தால், ரஹ்மான் மளிகை அப்படி இருக்கான்னு தெரியல, இருந்தால் மன்னிச்சுங்க, எனக்கு தெரியாது, ஆனால் வைக்கக்கூடாது. ரஹ்மான் மளிகை, ரஹ்மான் பாய் என்றெல்லாம் கூப்பிடக்கூடாது. இது மார்க்கத்தை தடை செய்யாது. என்றால் ரஹ்மான் என்ற பெயர் அல்லாவுக்கு மட்டும் சொந்தமானது. அந்த சிபத், அந்த தன்மை அல்லாவால் மட்டும்தான் முடியும். இவருக்கு எப்படி கொண்டு வர முடியும்? அடுத்து ரஹீம். ரஹீம் என்பது 2 புள்ளி இருக்கிறது. அல்லாஹ் இதில் தன்னையும் தன் அடியார்களும் இணைத்துக் கொள்கிறான். நம்மளாலேயே ரஹீமா இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு, தான் விரும்பிய சிலருக்கு மட்டும் அருள் புரிபவர், கிருபை செய்பவன் என்ற அர்த்தம். அப்ப அப்துல் ரஹீம் என்று யாருக்காவது பேர் வச்சா ரஹீம் பாயின் கூப்பிட அனுமதி இருக்குது. ஜாயிஸ், மசலா ஜாயிஸ் ரஹீம் பாயின். ஏன்னா அவரும் ரஹீம் தான். என்ன செய்வாரு? ஒருத்தர் சிலர் பேர்த்துக்கு மட்டும் கிருபை காட்டுவார் அவரு. இதுக்கு என்ன பொருள்? ஏன் இந்த 3 பேர் என்றால் பாருங்க, அல்லாஹ் என்பது கடந்த காலம், அல்லாஹ் என்பது கடந்த காலம், யாருமே இருக்கவில்லை.
அல்லாவுக்கு முன்னால் யாருமே இருக்கவில்லை, அல்லாஹ் மட்டும்தான் இருந்தார். அடுத்த காலகட்டம் துனியா, துனியாவில் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறார், அனைவருக்கும் கிருபை. ஒரு காஃபிருக்கும் படைச்சுப்போம், முஸ்லீமும் படைச்சுப்போம், எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் இப்போ ரஹ்மானா இருக்கிறார். மறுமையில் அல்லாஹ் தஆலா ரஹீமா மாறிடுவார். மூமினுக்கு மட்டும்தான் கருணை காட்டுவான், ஒரு சிலருக்கு கருணை, ஒரு சிலருக்கு அல்லாஹ் அதாபு காட்டுவான். எனவே அல்லாஹ் மறுமையில் ரஹீம். எனவே தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற என்ன பொருள், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், மூணு காலமும் நான் தான் இருப்பேன். இதுதான் அர்த்தம். முழு பிஸ்மில்லாவை அல்லாஹ் முக்காலத்தை அடக்கி முழு அண்ட சராசத்தின் முக்காலம் ஏன் கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை சொல்கிறான். இந்த தர்ஜுமாவை புரிந்து கொண்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக்கை தருவானாக. பிஸ்மில்லாவில் 19 எழுத்துக்கள் இருக்கிறது, எண்ணிப்பாருங்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், யாராவது ஒருவர் பிஸ்மில்லாவை கண்ணியப்படுத்தினால் நரகத்தின் மொத்த நரகத்துடைய அதாவுடைய வகைகள் 19, மொத்த நரகத்துடைய அதாவுடைய வகைகள் 19, அலைஹா திஸ்அத்து அஷர், 19 வகையான அதாவுகள் நரகத்தில் இருக்கிறது. யாராவது ஒருவர் பிஸ்மில்லாவை கண்ணியப்படுத்தி விட்டால் அல்லாஹ் தஆலா 19 எழுத்துக்கு பதிலாக 19 வகையான அதாவை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பார். எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு பிஸ்மில்லாவை கண்ணியப்படுத்தக்கூடிய, பிஸ்மில்லாவை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய, பிஸ்மில்லாவுடைய பழக்கமுடையவர்களால் ஆக்குவானாக. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் பிஸ்மில்லாவை கொண்டு தொடங்குவோம். அல்லாஹ் தஆலா அமல்களை நிறைவாக கபூல் செய்து கொள்வானாக. வாஃபிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.